கூடி வந்திருக்கிறவங்க வாழ்த்துகிறேன். தேவ வார்த்தைக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய மனதின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டத்தோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதை குறித்து நான் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். A lot of people listening to the messages. நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். இந்த நாட்களில் செய்திகளுக்கு குறைச்சல் இல்லை, எதை எடுத்தாலும் செய்திகள் உண்டு. ஆனாலும் இந்த செய்தியோடு கூட இசைந்து போகுவதற்கு தேவன் ஒரு நல் மனதை தந்திருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் ஒரு சின்ன தமிழ் பாடல், இந்த வருஷத்தில் நான் எழுதின பாடலை பாரிஸில் சொல்லிக் கொடுத்தேன். அதை ஒரே ஒரு கவி மாத்திரம் சொல்லிக் கொடுக்குறேன். மூன்று கவிகள் உண்டு, அந்த கவிகளில் ஒரே ஒரு கவியை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்க்கிற ஒரு பாடல். அந்த பாடலில் நம்மளுடைய பங்கு இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக நான் ஒரு வரியை இப்படி சேர்த்தேன். என்னோடு கூட சேர்ந்துகள், மேக மீதில் ராஜனை வேகமாய் வந்துடுவா. எளிதான பாடல், அதனால சீக்கிரமா படிச்சுங்க. மேக மீதில் ராஜனை வேகமாய் வந்துடுவா. சோகமான சியோனை ஏகமாய் சேர்த்திடுவா. சீவனுக்கு சோகம் இருக்கணும், உலகத்துல கிடக்கிறமே. வேதம் சொல்கிறது ஏங்கி தவிக்கிறோம், அப்படிதான் சொல்றாங்க. சிருஷ்டியோடு கூட சேர்ந்து அதோடு கூட நம்ம ஏங்கி தவிக்கிறோமே என்கிற ஒரு தவிப்பு இருக்க வேண்டும் என்கிற அந்த வார்த்தை மனதில் கொண்டுதான் நான் அல்ல. சோகமான சீயோனை, எப்படி ஒரு பால் மறந்த குழந்தை தாய்க்காக ஏங்குமா அந்த ஏக்கம். எப்போ சாலோமின் ராஜா, சங்கையின் ராஜா எட்டி எட்டி அண்ணாந்து பார்த்து கண்கள் பூத்து போச்சு, அது பழைய நாட்கள்ல. இப்ப அந்த மாதிரி பாட்டுகள் வருகிறது இல்லை. சாராயணம் வச்சு கடந்த 22ஆம் தேதி நிறுவனத்தில் போய்விட்டார்கள். அவருடைய பாடல்களை நான் அதிகமாக உபயோகப்படுத்துகிறவன். எல்லா பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா கடைசி கவி ரெண்டாவது ஒரு கேட்குது. ஆல்மோஸ்ட் எல்லாத்துலையும் ஏழு கவி இருக்கும். ஏழாவது கவி கண்டிப்பா சீயனை பற்றி இருக்கும், இல்லைன்னா ரெண்டாவது வகையை பற்றி இருக்கும். இந்த நாட்கள்ல வர்றதெல்லாம் செல்லமே தான். Today's songs are really Tamil Bible language சொன்னா என்னுடைய இதயத்தை அரோசிக்கிறது என்று சொல்ல வேண்டும். அநேக பாடல்கள், மியூசிக் இஸ் குட் பட் the words are not that good. எந்த உள்ளத்தை உருக்கக்கூடிய காரியங்களை நான் அநேக பாடல்களில் பார்க்க முடியவில்லை. எச்சரிப்பின் மற்ற வார்த்தைகள் கிடையாது, அர்ப்பணிப்புக்கு நேராக வழிநடத்துகிற வார்த்தைகள் கிடையாது, மோட்டிவேஷனல் சாங்ஸ் குறைந்து போய்விட்டது. அதனால கொஞ்சம் ஆண்டுடைய வருகையை ஞாபகப்படுத்துவதற்காக நான் அந்த வரிகளை எழுதினேன். மறுபடியும் சொல்கிறேன், மேக மேதினில் ராஜனே வேகமாய் வந்துடுவா. சோகமான சியோனே ஏகமாய் சேர்த்திடுவா. இயேசுவே வாருமே தீவிரம் வந்திடுமே. அதுக்கு பிறகு இதில் ஒரே ஒரு கவி நான் மற்ற கவியை நான் சொல்லிவிட்டேன், பாடப்போகிறது இல்லை. ஒருவரும் கிரியை செய்ய இயலா, எல்லாம் சொல்லலாம். ஒருவரும் கிரியை செய்ய இயலா, ரா காலமும் நெருங்கிவிடுவேன். இந்த வருடத்துல இலங்கையில இருந்த போது அங்கே ஒரு காரியம் நடந்தது. என்ன நடந்தது தெரியுமா? இந்த வருடத்துல நான் இருந்த போது 5 பேர் கூடி ஜபிக்க கூடாது வீட்டில், 5 பேர் என்று பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கான எல்லா ஆயத்தங்களும் செய்யப்பட்டது என்று சொல்லி முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு எம்பியோடு நான் ஹோட்டலிலே சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது பேசும்படியாக நேரிட்டது. தமிழ் மக்களுக்கு என்ன செய்கிறார் என்கிறது இரண்டாவது, தேவ மக்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்தோம். You cannot have a meeting in Sri Lanka with 5 people. ரிஜிஸ்டர்ட் சர்ச்சில் தான் நீங்கள் கூட்டம் நடக்கலாம், அதாவது இதுக்கு முன்னாலே ரிஜிஸ்டர்ட் ஆகிருக்க சர்ச்சில். ஸோ ஆல் த பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் வில் கோ அகார்டிங் டு த லா. லெஸ்லி மேத்யூ கேட்டால் அதிகமாக சொல்வாராக இருக்கும். அங்கே ஒரு சபையை நடத்தி கொண்டு நேர்க்கலாம், இன்க்ளூடிங் ஏஓஜி அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சஸ். சில காரியங்கள் மூடப்பட வேண்டிய நிர்பந்தத்துக்குள் ஆகிவிட்டன, மூடப்பட்டு விட்டன. எங்கேயோ இல்லை, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று இயேசு சொல்லிவிட்டு போனார்.
அந்த நாட்களுக்குள்ளே இந்த நாட்கள் இருக்கிறதே வெளிவேளை ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். இன்றைக்கு இன்றைய பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒபாமா ஹஸ் ஆர்டர்ட் his troop to bombard the places in Iraq because Christians yesterday alone 700 Christians are killed. 700 people are killed yesterday. Authentic news to write. அதனால வெளியே கத்தி கத்தி பார்த்தா இப்ப நாங்க பம்பாட் பண்ண போறோம்னுட்டு அந்த தீவிரவாதிகளின் இயக்கங்களை பம்பாட் பண்ண துவக்கதாக அவர் ஆர்டர் கொடுத்து விட்டார். இன்னைக்கு காலையில நான் வரும்போது நியூஸை பார்த்து விட்டு வந்தேன். பம்பாட் பண்ண இன்னும் கிறிஸ்தவர்கள் சாவார். ஏன்னா அங்க தொந்தரவு பண்றாங்க, அங்க போட்டா என்ன யாரும் அவர் அவனு தாவா நினைச்சா. ஒன் டே 700 கிறிஸ்டியன் சர்க்கிள் ஈராக். ஈராக்ல இருக்கிறதே கொஞ்சம் தான், அதுலயும் 700 பேர். போன வாரத்தில் 1300 கிறிஸ்தவர்கள் நைஜீரியாவிலே கொல்லப்பட்டார்கள். 1300 கிறிஸ்டியன்ஸ். ஐந்தாவது முத்திரையை உடைக்க கண்டேன். அப்போ அந்த ஆத்மாக்கள்லாம் கேட்டார்கள், ஆண்டவரை எது வரைக்கும் வழிவாங்காமல் இருப்பீர்கள்? தொகை நிறைவேறும் அளவு தொகையை ஆண்டவர் வேகமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். 3 மாதத்திற்கு முன்னதாக நாங்கள் பணி செய்கிற இடத்துல ஒரு தாயை கோடாரியால வெட்டி மரத்துல தூக்கி விட்டு வச்சு விட்டார்கள். என்ன காரணம்? அவள் ஒரு தன்னுடைய மகனை, ஒரே மகன், 4 பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், 1 மகன். முதல் 2 பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது, கடைசி மகளுக்கும் மகனுக்கும் திருமணம் ஆகவில்லை. மகனை அவள் வேதாகம கல்லூரிக்கு எங்களிடத்துல அனுப்பினதுனால கோடரியால வெட்டி மரத்துல தொங்க போட்டாங்க. செய்தி வந்து மகனை நாங்கள் அனுப்புறதுக்குள் அந்த பிணத்தை எடுத்து எரித்து விட்டார்கள். ஏனென்றால் அங்கே 150 பேரை கொண்ட சபை உண்டு. சர்ணா என்று சொல்கிற ஒரு அவர்கள் ஒரு மதத்தை, அவர்கள் இயற்கையை வழிபடுகிற மதத்தை அவர்கள் வழிபடுகிறார்கள். ஆகையினால கிறிஸ்தவத்தை அவர்கள் இப்படியாக நீ பரப்பதற்குள் பிள்ளையே நீ அனுப்பிவிட்டாய் என்று சொல்லி அந்த பையனை நாங்கள் அனுப்பின போது அவன் போய் தன்னுடைய தங்கையை கூட்டி கொண்டுதான் வர முடிந்தது. ராத்திரியோட ராத்திரியை தங்கையை கூட்டி வந்தான். அவர்கள் 2 பேரும் எங்களுடைய பராமரிப்பிலே கொடுத்திருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. என்னைக்கோ வரப்போகிறது வந்து இங்கே இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கா, அவங்க இருக்கிறவர்கள் வேறு விதமான ஒரு இருட்டு சக்தி ஆள்கொண்டு வருகிறது. பட் வி ஆர் ஃபேஸிங் எ பிராக்டிக்கல் அண்ட் பிசிக்கல் அட்டாக். இதை நான் சொல்லி உங்களை பயமுறுத்த விரும்பவில்லை. பட் இது நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். 2 மாதங்களுக்கு முன்னதாக உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் ஊழியம் செய்கிறதற்கு பக்கத்தில் காஸ்பல் ஃபார் ஏசியா மூலமாக ஒரு சபை கட்டப்பட்டிருந்தது. சபையின் கட்டணம் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு அவர்கள் கட்டியிருந்தார்கள். ஒன் டே ஆர்எஸ்எஸ் கேம் அண்ட் டிமாலிஷ் எவ்ரி பீஸ். போலீஸுக்கு போன போது அந்த அதிகாரிகள் கேட்டார்கள், யாரை கேட்டு சர்ச் கேட்டீங்க? In India, we call it a free country. பீகாருக்கு வாருங்கள், உத்தரப்பிரதேசத்துக்கு வாருங்கள், எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளயும் ஒரு இந்து கோயில் உண்டு. Every police station has got a Hindu temple. போலீஸ் யாரெல்லாம் கஞ்சா அடிச்சுக்கிட்டு தாளம் தட்டி கொண்டு உட்கார்ந்த நீங்க பார்க்கலாம். ஆனால் நிலத்தை விலக்கி வாங்கி இங்கே ஜனங்கள் கூடி ஆராதித்து ஜபிப்பதற்கு கட்டப்பட்ட ஆலயம், 25 லட்சம் ரூபாய்க்கு கட்டப்பட்ட ஆலயம் ஒரு செங்கல் மேல் இன்னொரு செங்கல் இல்லாமல் அகற்றப்பட்டு விட்டது. அதிகாரிகள் கேஸ் எடுக்க மறுத்து விட்டார்கள். என்ன கேட்கிறாருமே என்ன, ஒருவேளை உங்களை பரமையை பயமுறுத்துவதற்கோ அல்லது இந்த உலகத்தின் காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ அல்ல, உங்களை ஞாபகப்படுத்த வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆனா அதை நம்மளை நிறுத்தப்படுறோம். அதனால ஒருவரும் கெட்டு போகாமலே சொல்லுங்க, ஒருவரும் கெட்டு போகாமலே ராஜ்யத்தின் செய்தி சொல்லிடுவோம். இது கர்த்தனம் கொடுத்த கட்டளை. ஆகையினால கடைசி மனிதன் கல்வாரியை பார்க்கும் வரை அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு, அப்பொழுதுதான் முடியும். ஆகையினால இதை செய்ய வேண்டிய பொறுப்பை உணர்த்தும்படியாக இந்த கவிதையை நான் எழுதினேன். அதோடு கூட
அனைவரின் அன்பு அணைந்து போகிறதே. அது நடக்கு. அழியாத அன்பு உம்முடையது. அஸ்திபாரங்களும் அசைகின்றது. ஆதி அன்பில நிலை நிற்போமே. இது நான் ஒரு கவி, நான் அதை படிக்க போகவில்லை, நான் சொல்கிறேன். இன்னொரு கவி எழுதின, கள்ளரின் பொய்கள் புரண்டோடுது. நல்லா கவனிங்க, நான் சொல்ற காரியம் உங்களுக்கு திகளை உண்டாக்கலாம், திகளை உண்டாக்கலாம். நான் பாரிஸ்ல சொன்னேன், நீங்களையும் சொல்ல விரும்புகிறேன், என்ன உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தமிழகத்திலே நன்றாக வேதம் போதிக்கக்கூடியவர் என்று சொல்லி அவர் வேதாம ஸ்டடி எடுத்தால் ஓடி ஓடி அந்த காரியத்தில் ஈடுபடுகிற மக்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஒருவர், நல்ல வேத பண்டிதர் என்று அறியப்பட்ட ஒருவர் நடத்துகிற சபையில போன மாதத்தில் கோமாளித்தனம் நடந்தது. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளவனுக்காக சொல்கிறேன். என்ன கோமாளித்தனம் நடந்தது தெரியுமா? என்னுடைய ஓடு கூட பணி செய்கிற எங்களுடைய பைபிள் ஸ்கூல்ல டீனா இருக்கிற தம்பி அங்க போகும்போது, தம்பி நீ 10 நிமிஷம் உனக்கு கொடுக்குறேன், வட இந்தியா பற்றி சாட்சி சொல்லுன்னு சொல்லி பாஸ் சொல்லிட்டு என்ன சொன்னாரு, இன்னைக்கு 20 தேவதூதர்கள் வராங்க, அவங்களுக்கு சேர் போட்டிருக்கோம், இல்லை காப்ரியலுக்கு இதில் ஒரு சேர் போட்டிருக்கோம், அவருக்கு ஃபேன் வச்சிருக்கு, அதில் போய் காத்துக்கூடாது. ஹலோ, காப்ரியலுடைய சிறகு இப்பொழுது வளைத்து போய்விட்டது, அதனால ஃபேன் வைத்து காப்ரியலுக்கு ஃபேன் வைக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அதுவும் இந்த பெஸ்ட் பைபிள் டீச்சர், இப்போ அவர் டிவினி வர அந்த ப்ரோக்ராம் டிவியில லைவ் போகிறது. அதோட இவர் இவர் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சோட நிறுத்த தம்பி நிறுத்த தம்பி, காப்ரியல் ரொம்ப அவசரமா போன போல மூன்று வாரங்களுக்கு முன்னதாக சென்னையில இருந்து வருகிற தமிழ் பத்திரிகை தினகரனில ஒரு தலைப்பு செய்தி, சென்னையில பாஸ்டர் சான் சுந்தரம் என்று சொல்கிற ஒரு பரிசுத்தவான் நீங்கள் அறிவீர்கள், ஐ கட் அ கிரேட் ரெஸ்பெக்ட், அவர் அங்க சொல்லியிருக்காரு, ஜெபக்குமார் நீ எப்ப வந்தாலும் என் புல்பி போட ரெடி, அப்படி ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல தேவ மனிதர். அவர் 12,000 பேர் உட்காரலாம், நான் பத்திரிகையில் எழுதிக்கிறேன், 30,000 பேரை சபையை கொண்ட அந்த சபையில தலைமை போதகராக இருக்கிற அவரை அறையில அடைத்து வைத்து மனநிலை கோளாறு என்று சொல்லி மருந்து காப்பியிலே போட்டு கொல்ல விரும்புகிறார்கள் என்று அவருக்கு உதவியாளராக இருக்கிற சாம்சங் என்கிறவர் போலீஸிலே கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். ஹலோ, அஸ்திவாரம் மட்டும் அசையல, தெரிந்தெடுத்தவரின் திசைமான். We are in a very dangerous time. We are not in an ordinary time. It is easier for you to think, hey, we are safe, everything is going on well. No. கொஞ்சம் ஒரு கண்களை கொஞ்சம் திறந்து பார்த்தீர்கள்ன்றா இவ்வளோ எல்லாம் நடக்கிறதே நான் சொல்ல முடியும். பாஸ்டர் லாரி என்ன கேட்டு பாருங்க, வாட் சாம்சுந்தரம், such a soft man. Such a soft man. On seeing him, you will cry. அப்படி ஒரு ரொம்ப பொறுமையான ஒரு மனுஷன், பொறுமையான மனுஷன், வசனத்தை போதித்து ஜனங்களை வழி நடத்துகிறவர். அவருடைய பைபிள் ஸ்டடி கேட்கணும்னு போவாங்க ஜனங்கள். அவரை எதுக்குன்னு போட்டிருக்காங்க, பேப்பர்ல போட்டிருக்கான், யூ வாண்ட் டு சீ மை மெயில, நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும், அந்த 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 பத்திரிகையை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும், பல ஓடி சொத்து இருக்குது, இவரை கொண்டுட்டா நமக்கு தான் என்று சொல்லுகிற யார் என்று பேர் போட்டிருக்கிறார் சொன்னால் உங்களுக்கு ஸ்டார்ட், உங்களுக்கு அதிர்ச்சி ஆகிவிடும். அந்த சபை நிறுவின பாச சுந்தரத்தினுடைய பேரை நின்று போட்டு, உங்களுக்கு தப்பான நியூஸ் கொடுத்து உங்களை பொலிட் பண்ண விரும்பல. We cannot live in a complacent situation. நிர்விசாரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிடக் கூடாது என்று தகவலை சொல்கிறேன். அதனால நான் எழுதினேன்,
கள்ளரின் பொய்கள் புரண்டோடு தெரிந்தெடுத்தவரின் திசை பார்த்து. அதனால ஆண்டவரே, அதனால ஏக்கத்தோட நீங்க வர்ற திசையை நோக்கி பார்க்கணும். சீக்கிரம் போயிடும். இங்க இருந்து ஒரு புரோஜனம் சபைப்பட இருந்தாலும் ஆபத்து, வெளியே இருந்தாலும் ஆபத்துங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். இவர்களோடு நாங்களும் மாறிக்கொள்ளப்படுவோமோ என்கிற நிலைமைக்கு வந்து விட்டதுனால சீக்கிரமாகும். பாட்டு எழுதுறதுக்கு ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு தான் உங்களுக்கு சொன்ன விரும்புகிறேன். The high level churches, the superlative Pentecostals என்று சொல்லப்படுகிறவருடைய நிலைமை அப்படின்னா அது சாதாரணமற்ற காரியங்களை எடுத்துக்கிறார். We are in a very, very wicked time. கொடிய காலங்களில் ஆண்டவர் சொன்னாரே, அந்த காலத்துல வந்திருக்கனால இந்த வார்த்தையினோடு கூட சேர்ந்து ஒரு தாக்கத்தோடு தீவிரம் வாழ்வாண்டவன். ஆனா தீவிரம் வாழும் போது நீ தீவிரமா செயல்படுகிறியா என்பது அதை உணர்த்து வைக்கத்தான். மறுபடியும் சொல்லலாம், ஒருவர் கிரியை செய்யவில்லை இயலா காலமும் நெருங்கிடுது, ஒருவரும் கெட்டு போகாமல் ராஜ்யத்தின் செய்தி சொல்லிவிடுவோம். அதனாலதான் 68 இன்னும் துடிப்பு பாடல, இன்னும் துடிப்பு பாடுகிறேன். Yeah.
வார்த்தை சொல்லி எல்லாரும் எழுந்து ஒரு தடவை பாடின பிறகு நான் இந்த தாண்டி வசனத்துல போக விரும்புறேன். நாங்க சமீபத்துல ஒரு இடத்துல எங்க சகோதரர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு இந்தியன் ஐஸ்ட் ஜீசஸ் இந்தியன் ஐஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்கும்போது 19 வயது நிறைந்து ஒரு வார்த்தையும் அதுவரை பேசாத, ஒரு வார்த்தையும் கேட்காத, அம்மா என்று சொல்லாத ஒரு வாலிபன் பார்த்து கொண்டிருந்தான். பார்க்க தெரியும், ஆனா கேட்கலாம் தெரியும். அங்க இயேசு ஒரு மகனை தொட்டு சுகமாக்கின காரியத்தை பார்த்த உடனே இவர்களுக்கு என்ன நடந்தோ தெரியல, குதிச்சு பேச ஆரம்பிச்சு. ஆறு மாசம் கழிச்சு அந்த ஊழியக்காரர்கிட்ட நான் கேட்டேன், அந்த பையன் எப்படி இருக்காரு, இப்ப எப்ப பார்த்தாலும் சொல்றான் இயேசு வரப்போறாரு, நான் எதா செய்யணும்னா. அதுவரைக்கும் வார்த்தையே கேட்காத ஆளு, அது வரைக்கும் வார்த்தையே பேசாத ஆளு, பார்த்து ஆண்டவர்கள் வந்துட்டான், ஆண்டோட தொடுதல அறிஞ்சிட்டான். அவனுக்குள்ள தீவிரம், ஆனா நம்ம 25 வருஷமா பார்த்தோம் இணைக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த யூரோப்பியன் தமிழ் சர்ச்சஸ் அலையன்ஸ் இந்த நாட்களில் உங்கள் மத்தியில் தொடங்கப்பட்டு செயல்படுவதற்கு தீவிரம் கொள்கிறது. அதனுடைய காரியம் முதலாவது தெளிவு. அதை குறித்து காலையில் பேசினேன், நேற்றும் இன்றும் காலையில் பேசினேன். இரண்டாவது ஒற்றுமை, யூனிட்டி. இந்த ஒற்றுமையை குறித்து நீங்கள் கொஞ்சம் தெளிவு பெறாவிட்டால் அந்த ஒற்றுமை என்கிற போர்வையின் கீழே அநேக தவறுகள் நடப்பதற்கு காரணம் உண்டு என்பதை காட்டி கொடுத்து தெளிவான ஒற்றுமைக்கு காரணமான அடிப்படையான உண்மைகளை வேதத்தில் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நாளை ஒரு தினம் தான் இருக்கிறது, காலை மணி நேரம் மாத்திரம்தான் இருக்கிறது. நாளைய தினத்தில் நாம் ஊழியம் என்கிற காரியத்தை குறித்து கொஞ்சம் விவரமாக நாளைக்கு பேசலாம். இந்த மூன்று நாட்களிலேயும் இந்த மூன்று காரியத்தை அழுத்தமாக பேச வேண்டிய அவசியத்தை உணர்ந்தவனாக உங்கள் மத்தியில் தெளிவை மாத்திரமல்ல தெளிவு பெற்றவர்கள் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியத்தை நான் கொஞ்சம் அழுத்தமாகவே பேச விரும்புகிறேன். இன்றைக்கு நம்மை பிரிப்பதற்கான காரணங்கள் ஏராளமாக இருக்கலாம். நான் மலர்ந்த பின்னணி,
எனக்குள்ளே கிரியை செய்கிற அநேக காரியங்கள், என்னை பாதித்து விட்ட காரியங்கள், அநேக நேரங்களில என்னை இணைந்து போகாதபடி செயல்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. என்னுடைய செய்தியை ஒன்றிலே சொல்லியிருக்கிற ஒரு உதாரணத்தை சொல்வேன் என்றால் உங்களுக்கு புரியும் என்பதற்காக, இணைந்து செயல்படியாமல் போவதற்கு எப்பொழுதோ பட்ட காயம், எங்கேயோ பட்ட காயம் காரணமாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்காவில் எனக்கு தெரிந்த ஒரு பெரிய நண்பர், பெரிய நண்பர் என்று சொன்னால் உறவில் அல்ல சைஸ்ல, பெரிய நண்பர், ஐ கேனாட் ஹோல்ட் யூ. அவர் ஒரு தடவை பீகாருக்கு வந்தார், ஒரு வாரங்கள் என்னோடு கூட தங்குவது என்று சொல்லி வந்தார். அதுக்கு பெரிய கதை உண்டு, ஆனால் ஒரு வாரம் தங்கும்படியாக வந்தார். ஒரு நாள் நான் காலையிலே பார்த்தவரை பார்த்து கேட்டேன், நான் ஒரு பணித்தளத்திற்கு போகிறேன், வருகிறீர்களா என்று கேட்டேன். அவர் சொன்னால் வருகிறேன் என்று சொன்னார். அங்க சும்மா தானே இருக்கிறேன், வருகிறேன் என்று சொன்னார். அது வந்தால் இது ஒரு காரியம் செய்ய வேண்டியிருக்கும், நம்ம ரெண்டோரும் சேர்ந்தாதான் நடக்கும் என்று சொல்லி அவரிடத்துல சொன்னேன். என்னுடைய வண்டி அப்பொழுது பழைய வண்டியா இருந்தது, அவர்கிட்ட சொன்னேன், நீர் கொஞ்சம் அப்பப்போ என் வண்டி நிற்கும், புஷ் பண்ணணும். அவர் சொன்னார், நாங்கள் போற 5வது கிலோமீட்டர்ல வண்டி ஓடுகிறது, ஆனா முன்னாலே போக மாட்டேங்கிறது. அது பழைய அம்பாஸ்டர், ஆகையினால வண்டி இன்ஜின் ஓடுது, ஆனா முன்னாலே போக மாட்டேங்கிறது. எனக்கு ஒன்றும் தெரியல, அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான், எனக்கு ஒன்றும் தெரியல. அவர் சொன்னார், ஜெபக்குமார் இஸ் சிம்பிள், அந்த கிளட்சி ஒரு ஸ்க்ரூவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா போதும், நாங்கள் எங்கே இருக்குன்னே தெரியாது, எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறேன். உடனே அவர் உடனே பென்சிலில் தான் உட்கார்ந்தார். அவர் கதவை திறந்தார், வந்து தூசி படிந்த குழிகள் நிறைந்த அந்த ரோட்டில் தொம்மன் விழுந்து உள்ள கையை விட்டு அவருக்கு எட்ட மாட்டேன், நான் தான் காலை பிடித்து தள்ள வேண்டும். ஒரு கை சென்னை ஏர்போர்ட்ல ஒரு தழுதனா ஸ்டார்ட் ஆகிவிட்டது. போனோம் பனித்தளத்தில், பௌயாங்கிற இடத்துல போனோம். நான் என்னுடைய வேலைகளை பார்த்தேன், அவர் எல்லாத்தையும் பார்த்து விட்டு நல்ல சாப்பாடு. அவர் ஒரு நேரத்திற்கு 12 சப்பாத்தியும் 12 அவித்த முட்டையும் சாப்பிட்டான். நான் முதல்ல அவனுக்கு சொல்லியிருந்தேன்ப்பா, வேற ஒன்றும் ஸ்பெஷலாக பண்ண வேண்டாம், அவிச்சு முச்சு முட்டை வச்சு சப்பாத்தி ஃப்ரெஷ் சப்பாத்தி போட்டு கொடுத்தேன்னா அவரு நல்லா சாப்பிட்டாரு, வாய் நிறையா சாப்பிட்டாரு. நான் கேட்டேன் எப்படி இருந்ததுன்னு, நல்லா இருந்ததுன்னு சொன்னார். வயது முடிந்தவொடனே நான் சொன்னேன், போக வேண்டியதானே, போகலாமான்னு கேட்டேன், போகலாம்னு சொன்னார். இப்பொழுது நான் மறுபடியும் காரை ஸ்டார்ட் பண்ணி 5 கிலோமீட்டர் வந்த போது இப்பொழுது மறுபடியும் கார் நின்று விட்டு, நான் மறுபடியும் கேட்டேன், இப்பொழுது சாப்பிட்டு இருந்ததுனால ஒரு கையில செய்யல, ரெண்டு கையிலையும் இப்படி நின்று கொண்டு தண்ட ஆரம்பித்தார். இப்ப நான் இக்னிஷன் சுவிட்சிலையும் கை வைத்தேன், அது ஸ்டார்ட் ஆகிவிட்டது, ஒரு தொமால் என்று விழுந்தேன். நான் நிழலில் பார்த்து விட்டேன், வண்டியை நிறுத்தி விட்டு நான் வந்து அவசரமாக தூங்கிட்டு கேட்கிறேன், ஆர் யூ ஹர்ட் ஜெக் என்று கேட்கிறேன். எஸ், எனக்கு உடனே புரியல, எனக்கு கூட கொஞ்சம் உருவம் உழுந்து கிடக்குது. அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா என்னாச்சு, ஹேட் ஆயிருந்து வெளியே இல்லை ஜபக்மார் உள்ளே. நான் எதுக்குன்னு கேட்டேன், விழுந்ததுக்கு சில 20 பேர் பாய்ச்சி வச்சுட்டான், பொறுப்பான். இப்பொழுது பின்னாலே ஏறி உட்கார்ந்தார். இப்பொழுது வண்டி போகிறது, இருட்ட ஆரம்பித்து விட்டது. எங்களுடைய ரோடு கொஞ்சம் மோசமான, அந்த நேரத்தில் ரொம்ப மோசமான காரியங்கள் நடந்து கொண்ட நேரத்தினால கொஞ்சம் வேகமாக போக ஆரம்பித்தேன். வேகமாக போக ஆரம்பித்ததுனால வண்டி நின்றுடுச்சு. அதுவும் அவர் 10-15 கிலோமீட்டர் பேசவே இல்லை. நானும் சத்தம் கட்டாமல் இருக்கிறேன், கண்ணாடியில் மட்டும் அவரை பார்க்கணும் எப்படி இருக்கிறாரு, நல்லா கவனிங்க. இப்பொழுது நின்ன உடனே நான் சொன்னேன், ஜாக், அவர் சொன்ன, நோ மோர், நான் கெஞ்சுகிறேன், ஐயா ரோடு ரொம்ப
மோசம்ப்பா, திடீர்னு என்னவும் நடக்கலாம், சென்சிட்டிவ் ஏரியா, வி மஸ்ட் கோ அப்படின்னு சொல்றா. அவர் என்ன சொன்னார், நான் வேணா ஸ்டேரிங்ல உட்கார, நீ என்ன தாண்ட. இப்ப எனக்கு பாடு பெரிய பாடு, நான் என்ன பெருவண்டியாலும் தள்ளிவிட போமா. நீங்க நம்பினாலும் சரி நம்பட்டாலும் சரி, I had to go to the village, bring 7 people to push my car. நான் அந்த வெள்ளைக்காரங்க போய் ஒரு வெள்ளைக்காரர் இருக்காருப்பா, மனத்தை காப்பாத்துங்கடான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து கையால பண்ணிட்டு அவங்க தள்ளி விட்டு எப்படி கொண்டு வந்து சேர்த்தேன். ஏன் இப்போ ஒத்து போக முடியல? அப்பதான் கையை பிடிச்சுடுங்க, இவ்வளவு நேரம் உங்க கதை தான் நடந்துச்சு. ஒரு சின்ன காயம் விட்டாலும் கூட இணைந்து போகிறதுக்கு முடியாத ஒரு பொல்லாத ஒரு சூழ்நிலையில நல்ல தேவ மனிதர்கள் தள்ளப்பட்டு விடுகிறார்கள். அடுத்த நமக்கு நம்ம பிரச்சனை வெளியே மேல கொண்டு அது கவலையே இல்லை. தேவன் இந்த காரியத்தை நம்ம நிகழ்த்த வேண்டியதற்கு பெரிய காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ய வேண்டி இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்கள் வேதத்திலே நமக்கு அடையாளமாக திருஷ்டாந்தங்களாக அவர்கள் நடந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒன்னு பத்தாவது அதிகாரத்தில் அதை பற்றி சொல்கிறது. அது எப்படி எழுதியிருக்க அந்த வசனத்தை அழகாக எழுதியிருக்கிறார், அதை வாசிக்கலாம். ஒன்று தொடங்கிய பத்தாவது அதிகாரத்தில் பவுல் இதை குறித்து சொல்லும்போது 11 வசனத்தை வாசிக்கலாம். இவைகள் எல்லாம் அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. Whenever you read the Old Testament, you must have this knowledge very clearly. உங்களுடைய மனதில் இதை குறித்து ஒரு தெளிவு இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சம்பவிக்கிற அநேக காரியங்கள் நமக்கு விசேஷமாக உலகத்தின் கடைசி காலத்திலே வாழ்கிற நமக்கு எச்சரிப்புண்டாக எழுதப்பட்டிருக்கிறது என்கிற வார்த்தையை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. ஆகையினால ஏதோ சரித்திரம் படிக்கிறது போல அந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களை படிக்காமல் அதுல இருந்து தேவனோடு கூட என்ன செல்ல விரும்புகிறார் என்பதை கற்றுக்கொள்வதற்காக ஒரு சின்ன காரியத்தை விளக்கிவிட்டு ஐக்கியத்தினுடைய காரியம் எப்படி நடக்கிறது என்பதை காண்பித்து கொடுத்து விட்டு சரியான நபர்களோடு கூட நீங்கள் ஐக்கியம் கொள்ளாதது என்ன சேதத்தை உண்டாக்குகிறீர்கள் என்பதையும் காட்டி கொடுத்து விட்டு அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் தேவன் நம்மை இணைக்கும்படியாக நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறீர்களே என்றால், லீடர்ஸ் அண்ட் பிரீச்சர்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ், நீங்கள் பிரசங்கிகளாக தலைவர்களாக இருக்கிறபடினால வேதத்தின் எல்லா வசனங்களையும் வாசிப்பதற்கு நம் நேரம் இல்லை. ஆனால் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும், ஆண்டவர் தாவீதின் கீழே 12 கோத்திரத்தையும் கொண்டு வந்து ஒரு அரசனாக நியமித்தார். அது முதலிலே நடக்கவில்லை,
அதுக்கு பின்னதாக சவுல் மரித்த பின்னதே அது நடந்தது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி 12 கோத்திரங்களும் ஒன்றாக தாவீதின் கீழே இயங்கி வந்த நாட்களில் பின்னதாக சாலமோனினுடைய தவறான வாழ்க்கையினால், Let me tell it again, தவறான வாழ்க்கையினால் கர்த்தர் கட்டளையிடாத அனைத்தையும் உள்ளே சேர்த்து கொண்டபடியினால அவன் வழி விலகி போகினதுனால கர்த்தர் அவனுடைய கையில இருந்து பிடித்து 10 கோத்திரத்தை ஒருவனுக்கு கொடுக்கிறார். 2 கோத்திரம் மாத்திரம் சாலமோனின் குடும்பத்திற்கு தங்குகிறது. அங்கேதான் பிறக்கிறது ரெஹேபயாமும் எரோபயாம். ரெஹோபயாம் சாலமோனின் குமாரனாக இருக்க அவனுக்கு 2 கோத்திரங்கள் தான். அதுக்கும் காரணம் என்று சொல்றா தாவீதுக்கு சொல்லிட்டு அதனாலதான் கொடுக்குறேன். Just imagine, an ordinary servant was getting 10 பெரிய 10 கோத்திரங்களை எரோபயாமுக்கு கொடுக்கிறான். அவன் வாஞ்சிக்கவும் இல்லை, விரும்பவும் இல்லை. அவன் தெருவிலே கவர்மெண்ட் டியூட்டியாக போகும்போது தீர்க்கதரிசி பார்த்து வா 10 துண்டை எடுத்துக்கொள்ள சொல்லி அப்படி கிடைக்கப்பட்ட ராஜ்யம். அந்த ராஜ்யம் தான் சமாரியாவை தலைநகராக கொண்ட இஸ்ரவேல், அடுத்த போல் எருசலேமை தலைநகராக கொண்ட யூதா. என்ன கவனிங்கள், இந்த 2 ராஜ்யங்களும் அங்கே இருந்தாலும் இந்த 2 ராஜ்யங்களில் நடந்த ஒரு காரியங்களை வேகமாக நான் சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு காரியத்திற்கு வர விரும்புகிறேன். It was not the intention of God. Please understand. தேவனுடைய திட்டமும் அல்ல, சித்தமும் அல்ல. But God was forced to do that. தேவன் அப்படி செய்யும்படியாக தள்ளப்பட்டார். 10 கோத்திரம் ஒரு பக்கம், 2 கோத்திரம் ஒரு பக்கம் இருக்கிறது. இப்படி கிடைக்கப்பட்ட ராஜ்யத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று யெரோபயாம் ஒரு திட்டம் தீட்டுகிறான். ஆண்டவர் கொடுத்ததை தக்க வைக்கிறதுக்கு என்ன, ஆண்டவர் தான் கொடுத்தாரு, அதை தக்க வைக்கிறதுக்கு நீ என்ன பெரிய ட்ரிக் பண்ற, என்ன இவனுக்கு பயம், வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 12 அதிகாரம். இது கொஞ்சம் பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதான் நான் பேச போகிற செய்தியினுடைய ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக நான் கொஞ்சம் விவரமாக உங்களுக்கு தெரிந்த காரியத்தை கொஞ்சம் தெளிவாக காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 12 அதிகாரத்துல அங்கே ஒரு பெரிய காரியம் நடக்கிறது. என்ன சொல்கிறார், 26 வசனத்தை வாசிக்கலாம். யெரோபயாம் இப்பொழுது ராஜ்யபாரம் தாவீதின் வம்சவசமாய் இருக்கும். இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க, எப்படி திரும்பும், இந்த ஜனங்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய போய்விடுவார்கள். இந்த எரோபயாமுக்கு இந்த பயம் வருவதற்கு அவசியமே இல்லை. ஏனென்றால் 11 அதிகாரத்திற்கு திருப்பங்கள். 1 ராஜாக்கள் 11 அதிகாரம் ஆண்டவர் அவனை அவனுக்கு சொல்லுகிறார் பாருங்கள். 37-38 வசனத்தை வாசிக்கலாம். கட்டளையிட்டதெல்லாம் கேட்டு கை கொண்டு நீ என் வழியை நடந்து என் தாசனாய தாவீது செய்தது போல கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பாவைக்கு செம்மையாக செய்கிற நீங்கானா நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல நிலையான வீட்டை கட்டுவேன். யார் சொல்றது, ஆண்டவர் சொல்றார். ஆனா இந்த எரோபியாவுடைய மனதில் வருது என்ன வருது பாருங்க, இந்த ஜனங்கள் எருசலேமுக்கு போனால் என்னை கொன்று போட்டு எல்லாம் ரெஹோபயாம் பக்கமாக திரும்பி விடுவார்கள் என்று மனதிலே சிந்தித்து 28 வசனம் சொல்கிறது. 12 அதிகாரத்துல யோசனை பண்ணி
பொன்னினால் இரண்டு கன்று குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், ஆகையினால உங்களை எழுத்து தேசத்திலிருந்து வரப்பண்ண உங்கள் தேவர்களுக்கு சொல்லி A man who has insecurity feeling will never allow people to come together. எந்த மனிதனுக்கு தன்னை குறித்து பாதுகாப்பு உணர்வு இல்லையோ அவன் ரெண்டு பேர் சேர்ந்து விடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பான். அதுக்கு எளிமன் கண்ணு குட்டி வேணாலும் பண்ணுவான், எந்த மாயவத்தை வேண்டாலும் பண்ணுவான். That is a lesson which is very clear. This fellow, ஆண்டவுடைய கொடுத்த வாக்க நம்ப முடியல, நிலையான விட்டவனை கெட்டோம் பார்த்து ஆபீது கெட்ட மாதிரி சொன்ன அதை நம்ப முடியல. அவனுக்குள்ளேயே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங், அவனுக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங். அதான் இன்செக்யூரிட்டி வந்ததுக்கு காரணம் என்ன? இன்ஃபீரியாரிட்டி. எல்லாமும் சொல்லுவான், வேலைக்காரன் வந்துட்டான், கீழே தான் இருக்கிறோம், இவன் வேலைக்காரன், தாளமனுக்கு வேலைக்காரன் தான் இருந்தானே, இவன் ராஜ வம்சத்தில் வரலையே, இவன் வம்சமே சரியில்லையே, இவன் கொல போத்திரமே சரியில்லைன்னு சொல்லுவான்னு சொல்ல அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவனை இன்செக்யூரிட்டியை டெவலப் பண்ண வச்சு பத்து கோத்திரம் இருக்கிற அந்த பெரிய ஜாதிய தன்னிடத்துல தக்க வைக்கணும் என்பதற்காக எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் நீங்க சொல்லி பொய்யான பழைய பாவத்தை உள்ளே கொண்டு வந்து நிறுத்தி ஜனங்களை தடுத்து விடுகிறார். சேர்ந்துடக் கூடாது. ஈவன் நல்லா கவனிங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஈவன் என்னமா அங்கே ஒரு தவறான உபதேசம் இருக்கிறது, அங்கே அவங்க போதிக்கிற காரியம் சரியில்லை, ஆகையினால அந்த கூட்டத்துக்கு நீங்கள் போனால் நீங்கள் கெட்டு போயிடும் சொல்வதுக்கு உரிமை இருக்கிறது வாதத்தை. ஏன்னா அவங்களை காக்கிறதுக்கு நான் காப்பாடணும். But if you know that that man teaches the right thing, that man teaches the word of God, that man has got some grace to teach you and mend you and make you. உன்னை உருவாக்கக்கூடிய ஒரு வசனத்தை உடையவனா இருக்கிற ஒரு மனுஷன் நீ போகணும்னா இதுக்கு எனக்கு இன்பீரியாரிட்டி காணும், எனக்கு பேசணும்னு தெரியலன்னு அவங்க போய் ஒரு பாஸ்டர் சென்னையில் அகஸ்டின் ஜபாக்குமார் கூட்டத்துக்கு போனேன் எனக்கு விளங்க என்ன சொன்னாரு, ஏன்னா எனக்கு என்னை பார்க்கும்போது பிரசலான உங்க பிரசங்கத்தை நான் செய்யறேன்னு சொல்லுவார். எதுக்கு அங்க போட்டு ஹாலண்ட்லயே அதே மாதிரி ஒரு பாஸ்டர் சொன்னார். நல்ல கவனிங்க, ஹாலண்ட்லயே அந்த பாஸ்டர் சொன்னாரு, இங்கேயும் மெட்ராஸ்ல பாஸ்டர் அகஸ்டின் பகவான் வீட்டுக்கு கூட்டத்துக்கு போன கால எடுத்துவேன். ஒரு நாள் அவன் சந்திக்க முடியாது கேட்டேன், அவர் நேரம் பார்த்துட்டேன். ஏன்னா சபையில் உள்ள முடியல, அவன் கூட்டத்துக்கு வர முடியாது, ஒழிச்சு தான் வரணும், வேற வேஷத்துல வர்றேன்னு சொல்ல வேஷத்துல வரலாம் சர்தார்ஜி மாதிரி பழைய காலம் கேட்டுதான் வீட்டு கூட்டத்துல இந்த பாஸ்டர் கேட்டேன். யா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டு தனக்குள்ளேயே இப்படி இருக்கிறதுனால ஐக்கியத்துக்கு உன் விட்ட மாட்டான். நீங்க நிறைய பேர் பேரை இப்பவுமே எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் யூதாவோடு கூட இணையவே கூடாது என்பதற்கு ஒரு பெரிய தடை கல்லை உண்டாக்கி வைத்து விட்டான் யெரொபெயாம். கிருபை பெற்றவன், தெரிந்து நானே தெரிந்து கொண்டேன் சொல்ல வைத்தவன், தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இன்றைக்கு தடைகளை நடுவில் கால வைத்து விட்டான். ஆண்டவர் இவர்களை இணைப்பதற்கு பல நேரங்களிலே கிரியை செய்தார். எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் ஒன்னே ஒன்று சொல்றேன்,
எலியா என்ற பெரிய தீர்க்கதரிசி கிடைக்கிறான். எலியா பலிபீடம் கட்டினான், உடஞ்சி போன பலிபீடத்தை கட்டினான். எத்தனை கல் வச்சா? But Elijah was not a prophet for Judah. He was a prophet for Israel. Israel is not in the Dead Sea. Israel is not in the Dead Sea. He said that Judah is not in the Dead Sea. But இப்படியாவது இணைய மாட்டார்கள் சொல்லி 12 கல்ல சேர்த்து பரலோக அக்கறை வந்தாலும் சேர மாட்டேன்ட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க பார்க்க சொல்லியிருக்காரு, இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு இதான் நடக்குதுன்னு சொல்றேன். 12 ஸ்டோன்ஸ் were brought, repaired, mended back. அக்கறை வந்துச்சு. No way. We cannot come together. எங்க ஊர்ல ஜெயலலிதா அம்மா வந்து மத தடுப்பு சட்டம் போட்டவங்க எல்லாரும் வருவாங்க. ரோமன் கத்தோலிக்கர்களும் சிபிஎம் ஒன்னா உட்கார்ந்து ஜெபம் பண்ணது அன்னைக்கு தான் பார்த்துக்கணும். செய்யாததை அம்மா செய்து விட்டாங்க. By sending a fire. Nothing happened. இப்படிப்பட்டு இருந்ததினால இஸ்ரவேல் மக்கள் அசிரியரின் கைகளிலே கைதிகளாக அனுப்பப்பட்டு விட்டார்கள். மீதம் இருந்த யூதாவை குறித்து ஆண்டவர் சொல்றார், உன் சகோதரி வேசித்தனம் பண்ணா நீ அவளை விட ரெண்டு மடங்கு செய்வியன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவளை பாபிலோனுக்கு கூப்பிடு. இப்பொழுது அசிரியாவையும் பாபிலோன் பிடித்து விட்டதுனால all were under the rule of Babylon. அல்லாஹ் கவனி, 12 கோத்திரமும் இப்பொழுது பாபிலோனுக்கு தள்ளப்பட்டது. பாபிலோனுடைய நிலைமை என்ன? அங்க சீயோன் பாட்டு பாட முடியாது. என்ன சங்கீதக்கார சொல்றாரு, நாங்க கிட்டார் எல்லாம் தூக்கி செடி மேல வச்சிட்டோம், அங்க எங்களுக்கு சீயோன் பாடல்கள்ல சிலத பாடுங்கன்னு சொல்றாங்க, நாங்க இங்க எப்படி சீயோன் பாட்டை பாடுறது? இங்க எங்களுக்கு கொலை வெறிடி தான் பாட தெரியும். சர்ச்சுக்குள்ள பாடினாலும் கொலை வெறிடிங்கிறது வேற போட்டுமா டிடிமா. You cannot sing the songs of Zion. அது தான் முக்கியமான வார்த்தை. சீயோனின் பாட்டுகளில் சிலதை பாடுங்கள் சொல்கிறார்கள், அதை எங்களால் பாட முடியாது. Then you cannot pray. சாமியல் ப்ரே பண்ணா எங்க போட்டுவாங்க? சிங்க கோயில போட்டுவாங்க. சாப்பாட்டுல கூட தீட்டுதான். அதனாலதான் தானியலும் அவருடைய தோழர்கள் சொன்னாங்க, நாங்கள் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படாதபடி can defile a person. That was the condition of Babylon. Please understand. Not the worship. Even the food can defile. Chapa chapaadona asuthamaakkirum. Idu kaana thuraiki enna da munanga vendum illana thee idha Babylonia agadhan kai pusam Babylon ku vaasiya irukka. ஏன் கேக்குறேன்னு சொன்னா வெளிப்படுத்தல் விசேஷம் இருக்கு. என் ஜனங்களே பாபிலோனை விட்டு வெளியே வாங்கிட்டு யாரு ஆண்டுல என் ஜனங்களே பாபிலோனை விட்டு வெளியே வா. எது பாபிலோன் கேக்குறேன்னா என் கூட பீகார் வாங்க காட்டி கொடுத்தேன். வேதத்துல இருந்த பீகார் பாபிலோன் was such a naughty place filled with magics, wickedness, witchcraft,
மந்திரவர்களுக்கு கஷ்டம் கிடையாது, தந்திரங்களுக்கு குறைச்சல் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்திலே கொண்டு போய் ஆண்டவர் கிரியை செய்கிறார். என்ன செய்தார் தெரியுமா? 70 இயர்ஸ் எரேமியா வாய்மாவ சொல்லப்பட்ட 70 வருடங்கள் அவர் அங்கு தள்ளினார். ஏன் ஆண்டவர் அவங்க எகிப்துக்கு கொண்டு போகாங்க, பாபிலோனுக்கு தள்ளுறார். எகிப்துக்கு அவங்க கொண்டு போகல, பாபிலோனுக்கு தள்ளுறார். எதுக்குன்னு சொல்றேன், நடந்ததை சொல்றேன், அது பிறனை கண்டுபிடிங்க. வாசிக்கலாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 37வது அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 37வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்க போயிடும். அனைவருக்கும் அடுத்த அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசையச்சை அவைகள் உன் கையில் ஒன்றாகும். தொடர்ந்து வாசிங்க. இவைகளின் பொருள் என்னவென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரர் உள்ளத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி கர்த்தராய ஆண்ட உரைக்கிறது என்னவென்றால், இதோ அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்கள் யோசேப்பின் கோலை எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒட்டி கொண்டிருந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து அவர்களை சுத்திகரித்தது. என்னென்ன திரும்ப வந்தபோது பாபிலோன்ல போய் கட்டிப்பட்டு நசுக்கப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு திரும்பின ஜனங்கள் அதற்கு பிறகு விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்ய முடியாதவர்களாக மாறிட்டாங்க. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்கள்ல இஸ்ரவேல ஒரு பலிபீடம் கூட காணப்படல. Not necessary for Jesus to teach them. Come on. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏ காலத்து நேரத்தில் எங்கே மாதிரிதான் இந்த விக்கிரக ஆராதனையை அவங்ககிட்ட எடுத்து போடுறதுக்கு அவங்களை எங்கதான் கொண்டு போகின்றிருந்தது? அதே மாதிரி ரெண்டு பேரை ஒன்னாக்குறதுக்கும் எங்கதான் கொண்டு போகின்றிருந்தது? பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்தாவியில ஒன்னாகலன்னா பாபிலோனுக்குள்ள கொண்டு போய் ரெண்டு போட்டாதான் நீ ஒன்னாக. போய் முதலாவது சுத்திகரிப்பு, பின்பு ஒருமைப்பாடு. எல்லா வசதியும் வாசிக்கிறீங்களா? முதலாவது சுத்திகரித்தா பின்னதாக ஒன்றாக்கினா. இது தேவனுடைய பெரிய மாறாத திட்டம். நான் அதனால ஒரு செய்தி பேசியிருக்கேன், 3 நாள் பேசியிருக்கேன், 3-6 மணி நேரம் பேசியிருக்கேன். பாபிலோன் வேண்டாமே அந்த கேசட் வருது, அதை கேட்டு பாருங்க. பாபிலோன் வேண்டாமே. I preached a very detailed sermon for 6 hours. நல்ல கவனியா இருந்தேன். இங்க நான் ஆகையினால் தான் தெளிவை குறித்து பார்த்தோம். அதற்கு பிறகு நம்மை ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய அவசியத்தை உணர்ந்து யூனிட்டி என்கிற காரியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கர்த்தர் அதற்கு பிறகு அவர்கள் தெரியவே இல்லை, பாபிலோனுக்கு பிறகு தெரியவே இல்லை, இன்னைக்கு வரை ஒன்னா இருக்கான். அதனுடைய விருது நாமத்துக்கு சோத்திரம். அந்த காரியத்தை செய்வதற்கு இன்றைக்கு சபைக்கு பாபிலோன் வேண்டுமோ? It may be needed.
நான் பாபிலோனை குறித்து நான் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுப்பதற்கு நான் சொன்னது மாதிரி பீகார் வந்தால் தான் கற்றுக்கொள்ள முடியும். நான் சமீபத்திலே பாண்டிச்சேரியிலே 3 செய்திகள் பேசினேன். புனிதர்களா, புனித இயேசு, பரிசுத்த இயேசுவா, முதலாவது நாள் செய்தி. ரெண்டாவது புனித சிலுவையா, கோர சிலுவையா, ரெண்டாவது நாள் பேசினது. மூன்றாவது நாள் புனித எருசலேமா, பரம எருசலேமா. இந்த மூணாவது நாள் கேசரை கேட்டீங்கன்னா எருசலேம் போறதே மறந்துடுவீங்க. என் கூட தம்பி வெசலே இருந்து அண்ணே இது எல்லா பாஸ்டருக்கும் போட்டு காப்பி கொடுங்க என்று சொல்லி இருக்கிறார். நானும் ரிலீஸ் பண்ணல, அவ்வளவுதான். பிரான்ஸ் என்ன பேசணும், புனித சில புனித எருசலேமா, பரம எருசலேமா. You can see the difference. If you hear that message, very, very powerful. நான் பேசுறதுனால பவர்ஃபுல் இல்லை, வசனம் கோர்வையாக பேசும்போது இட் இஸ் ஸோ ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். ஐ டெல் யூ இட்ஸ் வெரி ஸ்ட்ராங், ஈவன் டு மீ இட் இஸ் வெரி ஸ்ட்ராங். நான் இப்படி சொல்ல வருகிறது என்ன, ஆண்டவர் முதலாவது ஐக்கியத்திற்கு முன்னதாக சுத்திகரிப்பை ஜனத்துக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார். அப்பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கலாம், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஓசியா 14 அதிகாரம், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14 அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். 4 வசனம், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். பெரிய ஆசீர்வாதங்களை எழுதுகிறார். அதையெல்லாம் பற்றி பேசுவதற்கு நேரம் இல்ல. சீர்கேட்டை குணமாக்குவேன். சீர்கேடு என்றால் என்ன சொல்லுங்க பாருங்க, சீர்கேடு என்றால் சொன்ன சீரா இருக்க வேண்டியது கெட்டு விட்டது. ஆமா, கையை கழுவிட்டு சாப்பிடு, சாப்பிட்ட பிறகும் கையை கழுவி, இது ஒழுங்கு. நேற்றே கை கழுவி விட்டேன், இன்றைக்கு நான் கழுவ வேண்டியதில்லை. சர்ச்சா இருக்கிறதுனால டீசன்ட் லாங்குவேஜில் பேசுறேன். எதை முதல்ல செய்யணுமோ அதை முதல்ல செய்யாம, எதை பிந்தி செய்யணுமோ அதை பிந்தி செய்யாம, அது சீர்கேடு. I want to set right things in order. I put it in order. Then I'll bless them. Then I'll love them. Jesus loves you. Brother Stanley அடிக்கடி சொல்லுவார், Jesus loves you. Repent. Jesus loves you. மனந்திரும். Yes. Smile, Jesus loves you. Repent, Jesus loves you. That's true. ஆண்டவருடைய சிநேகிதத்தை நீங்கள் நானும் பூரணமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே பூரணமாக வேண்டியது சுத்திகரிப்பு என்பதை மறந்து போகாதீர்கள். பரிசுத்தமும் ஒருமைப்பாடும் இருக்கிற இடத்துல தேவன் அசைவாடுவதை ஒரு மனிதனும் தடுக்க முடியாது. There is holiness and oneness, then God moves. மத்தியிலே உலாவிடுவென்று ஜெபிக்கிறோம், பாடுகிறோம், நல்ல பாடல். ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் the holiness and oneness to be together. இப்ப பிரச்சனை என்னன்னா, என்ன பிரதர் நீங்க சொல்லிட்டீங்க 10-2 1-12 ஆக்கிருவோமா? யாரோடு எப்படி ஐக்கியமா இருக்குன்னு தெரியல பிரதர். எங்களுக்கு பிரச்சனையா தான், யாரோடு ஐக்கியமா இருக்கிறது, யாரோடு சிநேகமா இருக்கிறது. See, I want to give a clarity on this also. Friendship and fellowship. அதாவது நட்பு எப்படி, ஐக்கியம் எப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் உங்களோடு கூட சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் பேச விரும்புகிறேன். Because people usually, normally confuse over this issue. I am a friend of a sinner. என்னென்ன ஏசு பாவிகளுக்கு சிநேகிதர். பாவிகளோடு ஐக்கியமா இருந்தார் என்று சொல்ல முடியாது. அதனால்தான் பவுல் எழுதுகிறார், நீங்கள் கர்த்தரோடும் பிசாசோடும் ஐக்கியமா இருக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை. ஐக்கியம் என்றால் அது வேற, ஐக்கியம் என்பதற்கு காரணத்தை சொல்லி முடியும். Joined and living and committed to live with my wife. என்ன சொன்னேன் கை பிடிக்கும் போது சொல்லுங்க,
வாழ்விலும் நாட்டிலும் சுகத்திலும் துக்கத்திலும் அக்கிரியத்திலும் துக்கீர்த்தியிலும் மரணம் நம்மை திருவிக்க மட்டும் நான் உனக்கே கணவனாயிருப்பேன் சொன்னதுனால கணவனாயிருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, நான் திருமணம் பண்ணும் போது என் மனைவி 42 கிலோவா இருந்தால் இன்னைக்கு 92 இருக்கிறாள், என்ன செய்வது? அவளை கேட்டா சொல்லுவாள், நீங்கள் தான் என்னை நன்றாக புஸ்தியாக வைத்திருக்கீங்க உலகத்துக்கு காட்டுகிறேன். யூ மேக் மீ சோ ஸ்ட்ராங். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எல்லா நிலையிலையும் நான் கமிட் பண்ணிருக்கிறேன். I am committed to my wife.